தடுத்தால் கண்மூடும் காலம் வரை கஞ்சிக்கு என்ன வழி? மண்மூடும் வேர்களை நெகிழி மூடி தடுத்தால் கண்மூடும் காலம் வரை கஞ்சிக்கு என்ன வழி? காணாமல் போகுமே மூச்சு காற்றின் முகவரி. விதை விதைத்து விதை அறுக்கும் விவசாய நாட்டிலே வீசி எறியும் குப்பையாலே வீணாச்சு தாய் மண்ணு. மட்காத குப்பையாலே மலடாகி போகுமோ? பிளாஸ்டிக் அரிசி தின்னுகின்ற காலம் வந்து சேருமோ? பிளாஸ்டிக் அரிசி தின்னுகின்ற காலம் வந்து சேருமோ? நினைக்க நெஞ்சம் நடுங்குது, வாழ்க்கை முறையை மாற்றிடு. தட்டுமுட்டு சாமான்களை கட்டை பையில் வாங்கலாம், ரோட்டு கடை தட்டு கூட வாழை மட்டையில் செய்யலாம். தட்டு தடுமாறி எனும் நெகிழி பொருட்களை தவிர்க்கலாம். சாக்கு போக்கு சொல்லாமல் சாக்கு பையை தூக்கலாம். மனமிருந்தால் மஞ்சப்பையில் மலையை கூட தூக்கலாம். இதோ உங்கள் முன் மனித நேயமும் மஞ்சப்பையும் என்ற சிறு நாடகத்தை அரங்கேற்ற வருகின்றோம். என்ன இவ்வளவு இவ நம்மளை இப்படி இலக்காரமா பாக்குறாளே? சரி, அவள்கிட்ட கேட்டு பாப்போம். ஏய், என்னடி என்னை இப்படி பாத்துக்கிட்டு வர? பின்ன என்னடி, உன் கலருக்கும் கையில உள்ள மஞ்சப்பைக்கும் சம்பந்தமே இல்ல. சரி, நீயும் மஞ்சப்பைய தூக்கிட்டு எங்க கிளம்பிட? ஏய், நம்ம பள்ளிக்கூடத்துல மனித நேய விழாவை செலிப்ரேட் பண்றோம்ல, அதுக்குத்தான் நான் மஞ்சப்பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். பள்ளிக்கூடத்துல மனித நேய வாழ விழா கொண்டாடுறதுக்கும் நீ கையில மஞ்சப்பைய தூக்கிட்டு கிளம்புறதுக்கும் என்னடி சம்பந்தம்? ஏய், என்னடி நீ இப்படி கேட்டுட்ட? நம்ம கூட இருக்கிற சக மனுஷங்க மேலயும் அடுத்து வர தலைமுறை மேலயும் நம்மளுக்கு உண்மையிலே அன்பு அக்கறை பாசம் இதெல்லாம் இருந்திருந்தா நம்மளாம் எப்போ பாலித்தீன் பைகளை தூக்கி எரிஞ்சிட்டு துணி பைய தூக்கிட்டு போயிருப்போம்ல? நீ இத கையில புடிச்சுக்கிட்டு கடைக்கு போனா எல்லாரும் உன பார்த்து சிரிப்பாங்க. துணி பையா இத யார் எடுத்துட்டு போவா அப்படின்னு தூக்கி போட்டு போனவங்க எல்லாம் துணிச்சு துணி பைய எடுத்தாதான் இனிமேல கடையில இருந்து உன்னால எதையும் வாங்கிட்டு வர முடியும். ஓ, அப்போ கபாலி பட டயலாக் மாதிரி மஞ்ச பைய தூக்கி போட்டு மஞ்சப்பைய தூக்கி புடிச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஊர் ஊரா போய் கூவ சொல்றியா? இல்ல டோரா பொம்மை படத்துல வர மாதிரி பேக் 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 மஞ்சப்பைய கம் பேக்னு பாட சொல்றியா? ஏய், ஆமா பாட வேண்டியதானடி, இதுல என்னடி தப்பு இருக்கு? பார்க்க பல பலப்பா இருக்குன்னு பாலித்தீன் பைய யூஸ் பண்ணி இப்ப நம்ம தான் நல்லா இருக்கும். பிளாஸ்டிக் பையனாலே ஒரு கெத்து ஒரு அழகு இருக்குல்ல, அதெல்லாம் கேவலம் அந்த மஞ்சப்பைக்கு வருமா? ஓஹோ, நீங்களாம் மனுஷனுக்கு தான் அழகு பாப்பீங்கன்னா இப்ப பையன் கூட பார்க்க ஆரம்பிச்சிங்களா? அந்த காலத்துல நம்ம தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா இவங்க எல்லாம் மஞ்சப்பையோட காத பிடிச்சுக்கிட்டு கெத்தா பள்ளிக்கூடம் போனாங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே மஞ்சப்பை தாண்டி கெத்து. ஆமாண்டி, மஞ்சப்பையோட காத பிடிச்சுக்கிட்டு தாத்தா போனாருன்னு நீ இப்படி காது வரைக்கும் பேசினேன்னா அவ்வளவுதான், இருக்கிறவங்களும் கிளம்பி போயிருவாங்க. சரி, நான் வந்துட்டு ஒண்ணு கேக்குறேன், இந்த மஞ்சப்பைக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்கா? பாலித்தீன் பை மண்ணுக்குள்ள போனா நீ குடிக்கிற வாட்டருக்கே ப்ரூஃப் இல்லாம போயிருண்டி. இதுல உனக்கு மஞ்சப்பைக்கு வாட்டர் ப்ரூஃப் கேக்குதா? ஏன், உன் ட்ரெஸ்ல கூட தான் நீ துணி பைய வச்சு தச்சிருக்க. இதை எடுத்துட்டு பாலித்தீன் பை வச்சு தச்சுக்க வேண்டியதானே? இது கூட நல்லா ஐடியாவே இருக்கு. நியூ ஃபேஷன் 2019 சொல்லலால? யூயோயோ, மக்காத பாலித்தீன் பைய யூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் நீயும் மக்காயிட்ட போல. அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏய், மைக்ரான் கணக்குலாம் நம்ம பார்வைக்கு தானப்பா, ஆடு
பசுமாடுங்கெல்லாம் மைக்ரான் கணக்கு பார்க்காது இல்ல. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் பாரு, நம்ம ஊர்ல உள்ள பசுமாடுங்க எல்லாம் நீ என்ன பால கறந்து பாக்கெட் போடுறது, நானே பாலித்தீன் பையோட பால கறக்குறேனே, பாக்கெட்டோட பால கறக்க போகுதுடி. என்னடி இப்படி சொல்ற, இப்ப பிளாஸ்டிக்க யாராலையும் அழிக்க முடியாதா? ஏய் பிளாஸ்டிக்க யாராலையும் அழிக்க முடியாதுடி, ஆனா அதுதான் நம்மள அழிச்சிடும். பாயாசம் இருக்கும் போது நான் பாயசம் தான் குடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காம நம்ம தான் பிளாஸ்டிக் ஒழிக்க முன் வரணும். இல்லன்னு வச்சுக்கோயே, நாளைக்கு பிறக்கிற குழந்தை கையில கூட பாலித்தீன் பையோட தான் நீ பிறக்கும். அதிசயம், பாலித்தீன் பேபி பிறந்ததுன்னு எல்லா சேனல்லையும் இந்த பிரேக்கிங் நியூஸ போடுவாங்க பாரு. ஆனா ஒண்ணு, புது வருஷம் பிறந்தாலும் உங்களுக்கு புது எண்ணமே பிறக்கல, என்ன ஜென்மமோ நீங்களாம். இப்ப கடைசி என்னதான் சொல்ல வர? நான் கடைசியா சொல்றது இருக்கட்டும், நீங்கெல்லாம் தொடர்ந்து தெர்மாகோல் பிளேட், பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் ஜாமான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா இதுதான் உங்களுக்கு கடைசி தலைமுறை. தலைகிலா நின்னாலும், ஏ நம்ம தலையே வந்து சொன்னாலும், தலைகிலா நின்னாலும் நம்ம தலையே வந்து சொன்னாலும் அடுத்த தலைமுறைக்கு சான்ஸே இருக்காது. சரிப்பா, என் ஃப்ரெண்டு நினை இவ்வளோ அருமையா பிளாஸ்டிக் பையோட தீமையை பத்தியும் மஞ்ச பையோட அருமையை பத்தி சொல்லியிருக்கே, நான் கேட்காம இருப்பேனா? இனிமே நான் கடைக்கு போகும்போது மஞ்ச பையதான் எடுத்துட்டு போவேன், துணி பிளாஸ்டிக் பைக்கு குட் பைன்னு சொல்லிடுவேன். எஸ் தட்ஸ் குட். சரி, இந்த மனித நேய விழாவில் நம்ம அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிடுவோமா? ஓ எடுத்துக்கலாமே. நான் சொல்ல சொல்ல நீங்க எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. நெகிழியை தவிர்ப்போம், நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மனித நேயத்தோடு வாழ்வோம், மனித நேயத்தோடு வாழ்வோம். துணிப்பை என்பது எளிதானது, துணிப்பை என்பது எளிதானது, தூர எறிந்தால் உரமாகுது, தூர எறிந்தால் உரமாகுது, பிளாஸ்டிக் என்பது அழகானது, பிளாஸ்டிக் என்பது அழகானது, தூர எறிந்தால் விஷமாகுது, தூர எறிந்தால் விஷமாகுது. வேண்டும் வேண்டும் பூமி வேண்டும், வேண்டும் வேண்டும் பூமி வேண்டும், நாங்கள் வாழ பிளாஸ்டிக் இல்லா பூமி வேண்டும், நாங்கள் வாழ பிளாஸ்டிக் இல்லா பூமி வேண்டும், மனித நேயமிக்க மக்களும் வேண்டும், மனித நேயமிக்க மக்களும் வேண்டும். இதுவரைக்கும் எங்க நாடகத்தை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. ஏ இரு இரு, சின்ன வேலை இருக்குடி. இன்னும் என்ன சின்ன வேலை? ஏய் வந்திருக்கிற நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் இந்த மஞ்சப்பை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓ கிளம்பலாமே. விலையில்லா மஞ்சப்பை. ரைட் ரைட்.